to Nijam TV in Jacob Pavudiya. The competitive biblical soul, இடைவேளைக்கு முன்பதாக முருகன் என்ற ஆபிரகாம் பிரதர் ஒரு பதிலை சொல்லி மூணாவது கேள்விக்கு லாக் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ நாம அவங்க சொன்ன பதில் சரியா அப்படின்னு பார்க்க போறோம். பிரதர், இன்னும் டென்ஷன் கூடியிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பிரதர். இல்லையா? இல்ல. மறுபடியும் ஒரு கேள்வியை நான் சொல்லணுமா? இல்லையா. நாலு ஆப்ஷன் சொல்லணுமா? தேவையில்லை. தேவையில்லை. பிரெய்னி பாஸ், அருமையான சகோதரர் சொன்ன பதில், இயேசு எத்தனை நாள் வனாந்திரத்தில் இருந்தார் என்ற பதில் ஆப்ஷன் டி 40 சொன்னாங்க. அது சரியா தவறா என்பதை எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர், பதில சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு இடைவேளை வேற வந்துட்டு இப்போ வேற டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க பிரெய்னி பாஸ். சூப்பர், நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். என்ன ஒரு குழம்பு குழம்பிட்டீங்களா? குழம்பு இல்லை, இல்லை நான் குழம்பிட்டேனா? இல்லையா, நீங்கள் ஆவிக்குரிய விதமாக மிரட்டுறீங்க. ஒன்றாலும் பரவாயில்லையா? எப்படியா ஆவிக்குரிய விதத்தில் மிரட்டி பார்க்குறீங்க? அது முடியலையா? என்னால் முடியலை. இல்லை, அது நம்ம பிப்ளிக்கலாக படித்தது வந்து கரெக்டாக இல்லையான்றது நீ சூப்பாருங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ தைரியமாக இருங்க, கான்ஃபிடண்டாக இருங்க. இப்போ மூணு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, 300 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறீங்க. நாலாவது கேள்விக்கு போருக்கு முன்பதாக, நீங்கள் ஒரு மீடியா துறையில் இருக்கிறீங்க அப்படி தானே? ஆமாம்யா. இப்போ நீங்கள் அந்த துறையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா இதை பற்றி தெரியும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இதுகளை பற்றி தெரியும். ஆனால் அந்த கமர்ஷியலாக இருக்கக்கூடிய மற்ற சேனலை விட இந்த நிஜம் தொலைக்காட்சியை நீங்கள் ஒரு ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுக்கு இது எப்படி இருக்குது? ரொம்ப சொல்லாமல் ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது நான் பெருமைக்காக நான் சொல்ல வரல, உண்மையிலே வந்து நிஜம் டிவி வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிறிஸ்தவ தொலைக்காட்சிகள் வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வேறொரு புதிய பரிமாணத்தில் ஆண்டவர் வழிநடத்திட்டு வர்றதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வேறு எந்த சேனல்லையும் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வேத ஆராய்ச்சி, வேதப்பாட வினாடி வினா. அப்போ அது மாத்திரமில்லை, மக்களை வந்து உற்சாகப்படுத்தும் விதத்தில் நீங்கள் கேட்ட பாடல், இது வந்து எந்த சேனல் திருப்பினாலும் வந்து அது இருக்காது. பாட்டு வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட பாட்டு போடுவாங்க, ஏதாவது வந்து மெசேஜ் மட்டும் அந்தந்த சேனலுக்குரிய நபர்கள் உரிமையாளர்கள் மட்டும் அவங்களுடைய மெசேஜ் மட்டுமே போட்டுட்ருக்காங்களே தவிர, மற்ற பொதுமக்களையோ இல்லை வந்து மற்ற திருச்சபையில் சார்ந்த விசுவாசிகளையோ அவங்க வந்து சரியாக பார்க்கறது இல்லைன்றது என்னுடைய ஒப்பீனியன் அது. ஆனால் இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு நிஜம் தொலைக்காட்சி அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் விதமாக எல்லா விதமான அம்சங்களோடு கூடிய ப்ரோக்ராம் தரேன். இன்னும் இது வந்து புதிய அடுத்த புரிமாணத்துக்கு அடுத்த லெவலுக்கு போகணுன்றது என்னுடைய விருப்பம். ஓகே, முதல்ல நிஜம் தொலைக்காட்சி நீங்கள் எப்படி, யாரா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொன்னாங்களா இல்லை நீங்கள் தான் பார்த்தீங்களா? நான் என் ஒய்ஃப் வந்து அவங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு, அவங்க திருவண்ணாமலையில் இருந்தாங்க அந்த சகோதரி, அவங்க பேர் வந்து சுகுணா. அவங்க சொன்னாங்க நிஜம் தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வீட்டில் எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போட்டு பாருங்கள், நிறைய பாட்டு போடுவாங்க, நிறைய மெசேஜ் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. எங்களுக்கு கேபிள் டிவி தான், எங்கள் எஸ்இவி தான் வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஜபத்தோடு அதை சர்ச் பண்ணி பார்த்தும்போது அது இருந்தது நிஜம். சூப்பர். ஒரு அப்போ உங்களுடைய திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சகோதரி சொல்லுது. சரி, இப்போ உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சூப்பர். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ உங்களுக்கான 400 ரூபாய்க்கான கேள்விக்கு போகிறோம். ரெடியா? சரிங்க. 100 ரூபாயில் ஆரம்பித்து இப்போ 400 ரூபாய்க்கான கேள்விக்கு போகிறீங்க. அருமையான முருகன் என்ற ஆபிரகாம் சகோதரருக்கான 4வது கேள்வி, 400 ரூபாய்க்கான கேள்வி இப்பொழுது உங்கள் திரையிலே. உங்களுக்கான 4வது லெவலுக்கான கேள்வி, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுவது எது? 4வது கேள்வி, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ நெல், ஆப்ஷன் பி கோதுமை, ஆப்ஷன் சி தானியம், ஆப்ஷன் டி பருப்பு. டைம் ஸ்டார்ட் நவ். கோதுமை. என்னையா? கோதுமை. கோதுமை. நெல் இல்ல. நெல் இல்ல. தானியம் இல்ல. பருப்பு இல்ல. கோதுமை. கோதுமை. 15 வினாடி இருக்கு. கான்ஃபிடன்ட் பி கோதுமை. பி கோதுமை. லாக் பண்ணிடலாம். பிரெய்னி லாக், ஆப்ஷன் பி கோதுமை. அப்ராம் பிரதர் சொல்லுங்க. நெல் இல்லையா? நெல் இல்லையா. தானியம் இல்லையா? இல்லையா.
தருப்பும் இல்லையா? அதுவும் இல்லையா? கோதுமை. நேர்களே, ஆபிரகாம் பிரதர் சொன்ன பதில் கோதுமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் என்ன பேச வைக்கிறீங்களா பிரதர்? களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுவது எது அப்படிங்கிற கேள்விக்கு கோதுமைன்னு சொல்லியிருக்கிறீங்க. தானியம் அல்ல, லைஃப் லைன் இருக்கிறீங்க. திரும்பியும் நீங்கள் லைஃப் லைன். இப்போ ஆன்சர் சொல்லக்கூடிய சமயத்தில் ட்ரெயினை பிடிக்கவா வீட்டம்மா ப்ராமிஸை நிறைவேற்றதை நோக்கி போகிறோம்னு சொல்லுவோம், இப்போ லைஃப் லைன் கேட்குறீங்களே. சார், கம்ப்யூட்டர் கேட்டுருமா? கேட்டலையா? களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுது எது? கேட்டுருமா? கேட்டுங்க. என்ன டைம் பார்க்குறீங்களா? ஐயா, ஒரே பரபரப்பாக இருந்த மாதிரி இருக்கு பிரதர். முகத்தில் சிரிக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, இல்லையா? ஒரு கேள்வி அப்படி நம்மளை இதாக்குதுன்னா கான்செப்ட் அதுதான், ஆனால் ஆன்சர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஐயா. டிசைன் நல்லா பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கு. டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்களா? நல்லா பண்ணியிருக்காங்க. மெத்தட் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கு. சரி, இப்போ நம்ம மெத்தடுக்கு வருவோம். சரிங்க, அஞ்சாவது கேள்விக்கு போகிறோமா? ட்ரெயினை பிடிக்க போகிறோமான்னு பார்க்க போகிறோம். பிரைனி பாஸ், அருமையான ஆபிரகாம் ஐயா, நாலாவது கேள்விக்கு சொன்ன பதில் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுவது எது? நெல்லெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. தானியத்தை களஞ்சியத்திலே வைக்க மாட்டாங்க. பருப்பு களஞ்சியத்திலே வைக்க மாட்டாங்க, கோதுமை தான் வைப்பாங்க அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. இது சரியா தவறா எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் 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 சூப்பர், சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. நல்ல சேரில் பின்னால் இருங்க பிரதர். நல்ல உங்களுக்கு அழகாக போட்டு கொடுத்துருக்குறோம். ஹாட் சீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஐயா. சார், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாலு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு டென்ஷனாக தான் இருக்குது. டென்ஷனாக தான் இருக்கா? நல்லா சாஞ்சிக்கிடுங்க, டென்ஷன்லாம் போயிடும். எப்படி எப்படி இருக்குது? சரி, சூப்பராக நாலு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் கடைசி கேள்விக்கு போக போகிறோம். சரி, கடைசி கேள்வி, அஞ்சாவது கேள்வி, 500 ரூபாய்க்கான கேள்வி. இப்போ உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, 500 ரூபாய்க்கான கேள்வி, முதல் லெவலில் கடைசி கேள்வி. இப்பொழுது உங்கள் திரையிலே, ஆடுகளுக்காக கவலைப்படாதவன் யார்? ஆடுகளுக்காக கவலைப்படாதவன் யார்? ஆப்ஷன் ஏ கூலியாள், ஆப்ஷன் பி மேய்ப்பன், ஆப்ஷன் சி திருடன், ஆப்ஷன் டி கள்ளன். டைமே, டைம் ஸ்டார்ட் நவ். 3 லைஃப் லைன் இருக்கிறது, ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினா பயன்படுத்தலாம். கூலியாள், கூலியாள், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ லாக் பண்ணவா? லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிடலாம். இன்னும் 10 வினாடி இருக்கு, வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம். பிரேனி லாக், ஆப்ஷன் ஏ கூலியாள். பிரதர், ஆடுகளுக்காக கவலைப்படாதவன் யார் அப்படிங்கிறதுக்கு கூலியாள் சொல்லியிருக்கிறீங்க. சரியா இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. கூலியால் அவனுக்கு ஆடு பற்றிக்கு அவனுக்கு கூலி வாங்கிட்டு போயிடுவான். அதோட போயிடுவான். அவ்வளோதான். ஆடுகளுக்காக கவலைப்பட வேண்டாம். மெய்ப்பன் தான் ஏன் கவலைப்படுவான்? மெய்ப்பன் தான் கவலைப்படுவான். திருடன் வருவான். திருடன் வருவான். இது ஆடுகளுக்கு திருடன் திருடாக வருவான். ஆமாம். சூப்பர். கள்ளை, கள்ளன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறதுக்கு அடிச்சுட்டு போவான். ஆமாம். கூலியால் கவலைப்பட வேண்டாம். ஆமாம். இது ஆட்டுக்கு மட்டும்தான் பொருமா இல்லை எல்லா தொழிலுக்கும் பொருந்துமா? இருக்கிற ஊழியத்துக்கும் பொருந்துங்க. ஏன் இப்போ இருக்கிற சில ஒரு சில ஊழியன்ற பேரில் நடக்கிற ஒரு சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, அது அப்படி நடந்துட்டு போட்டு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆடுகளுக்காக கவலைப்படாதவன் யார் என்ற கேள்விக்கு கூலியாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நல்ல பிரெயினிட்ட கேட்டுருமா? கேட்டுருங்க ஐயா. பிரெயினி, ஆப்ஷன் ஏ கூலியாள் என்பது சரியா? 500 ரூபாய் வின் பண்ண போறாங்களா என்பதை எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் சொல்ல மாட்டேங்க.
சூப்பர், நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். வாழ்த்துக்கள். கூலியால் தான் ஆடுகளை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. சரி, ஓகே. அஞ்சு கேள்வி முடிச்சிட்டீங்க. அஞ்சு கேள்வி முடிச்சு 500 ரூபாய் வின் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவலில் முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்த எந்த கேள்விக்கு நீங்கள் தவறான பதில் சொன்னால் கூட அந்த 500 ரூபாய் உங்களுக்கு பிடித்தம் செய்யப்படும், கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. சரியா? மாற்றம் இல்லை. சரி, இப்போ ஒருவேளை இந்த கேள்விக்கு தவறான பதில் சொன்னீங்கன்னா 400 ரூபாய் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லெவலில் கடைசி கேள்விக்குள்ளே அந்த 100 ரூபாய் தான் உங்களுக்கு பரிசு. சரி, இப்போ இதுவரைக்கும் 100 ரூபாய் கூட்டிகிட்டு போச்சு, இனி 500 ரூபாய் கூட போகுது. இப்போ 6வது கேள்விக்கு போக போகிறீங்க. 6வது கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் 1000 ரூபாய் பரிசு உங்களுக்கு. எப்படி இப்போ காட்சிட்டு எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கு. சரி, 6வது கேள்வி போயிடலாமா? போகலாம் ஐயா. நிஜம் டிவியின் ஜெயிக்க போகுது யார் என்கிற அருமையான போட்டியில் முதல் போட்டியாளராக ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கான 6வது லெவலுக்கான கேள்வி இப்பொழுது உங்கள் திரையிலே. கர்த்தரின் தாசனாகிய மோசே எந்த தேசத்தில் மரித்தார்? கர்த்தரின் தாசனாகிய மோசே எந்த தேசத்தில் மரித்தார்? ஆப்ஷன் ஏ காதேஸ், ஆப்ஷன் பி மோவாப், ஆப்ஷன் சி ஒர்மா, ஆப்ஷன் டி சீன். டைமி டைம் ஸ்டார்ட் நவ். ரெண்டு லைஃப்ல நீ இருக்கு இந்த லெவலில் உங்களுக்கு. ஆப்ஷன் டி சீன். ஆப்ஷன் டி சீன். வெயிட் பண்ணவா? லாக் பண்ணவா? லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிடலாம். பிரைனி லாக். ஆப்ஷன் டி சி. கர்த்தரின் தாசனாகிய மோசே எந்த தேசத்தில் மரித்தார்? சீன். சீன். லைஃப் லைன் வேணுமா? வேண்டாம் ஐயா. நீ கேட்டாலும் தர முடியாது. லாக் பண்ணாச்சு. இல்லை எல்லா கேள்வியும் முடிஞ்ச உடனே லைஃப் லைன் கேட்பீங்களா? அதனால தான் நான் கேட்டு பார்த்தேன். கர்த்தரின் தாசனாகிய மோசே எந்த தேசத்தில் மரித்தார்? சரி, எத்தனை சதவீத நம்பிக்கை இருக்கு பிரதர்? 100% இருக்கு. கேள்வியை நல்லா பார்த்தீங்களா ஐயா? கேள்வியை நல்லா பார்த்தீங்களான்னு கேட்டேன். நான் பார்த்தேன் ஐயா. வாசிங்க ஒருக்கா. கர்த்தரின் தாசனாகி மோசே எந்த தேசத்தில் மரித்தார்? எந்த தேசத்தில் மரித்தான்? ஏ காதேஸ், பி மோவாப், சி ஓர்மா, டி சீன். நீங்கள் சீன். சீன் வனாந்திரம். சீன் வனாந்திரம். வனாந்திரத்தில் மரித்தான். ஆமாம் ஐயா. கேள்வி எந்த தேசத்தில் மரித்தான்? சாரி, பண்ண முடியாது. லாக் பண்ணியாச்சு. சரி, ஓகே பிரதர். சரி, கேட்டுருமா? கேட்டுருங்க. நேயர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. முதல் போட்டியாளர் வேற நீங்க. 6வது லெவல் 1000 ரூபாய்க்கான கேள்வி. 500 ரூபாய் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கிறீங்க. எந்த ஒரு லைஃப் லைனுமே பயன்படுத்தலை. கேட்டுருமா? கேட்டுருங்க. நேயர்களே, நீங்களும் வீட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. அருமையான பிரதர் முருகன் என்ற ஆபிரகாம் ஐயா அவங்க ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அது சரியாக தவறான்னு சொல்லி நேயர்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ பிரைனி என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? பிரைனி, அருமையான ஆபிரகாம் ஐயா சொன்ன பதில் சரியா? சீன் தேசமா? சரியா தவறா சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் லைட்டு மாறி மாறி எரியுத. பச்சை சோப்பு, பச்சை சோப்பு, பச்சை சோப்புன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்ல போகுது பிரதர்? நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். என்ன உரைச்சு பார்க்குறீங்க கம்ப்யூட்டர்? தவறான பதில். தவறான பதில். சூப்பராக ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி அழகாக ஜெயிச்சுட்டு வந்தீங்க. இந்த 6வது கேள்வியில் நீங்கள் தவறான பதில் சொல்லியிருக்கிறீங்க. பிலீவ் பண்ணுறீங்களா தவறுன்ட்டு? இல்லை பிரெயின் எதுவும் விளையாடுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஐயா, எனக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் 100% சொல்லியிருக்கேன் ஐயா. இல்லை பிரதர், நான் இப்போ கேட்ட கேள்வி, பிரெயினி உங்களை வந்து விளையாடி பார்க்குதா, சீண்டி பார்க்குதா, இல்லை பிரெயினி சொன்ன பதில் சரிதானா? சில நேரம் பிரெயினி வந்து விளையாடி பார்க்கும்.
சொல்லுங்க, பிரெயின் சொல்றது இப்ப சொல்றது சரிதானா இல்ல நீங்க சொன்ன பதில் சரியா? நான் சொன்ன பதில் சரிதான். நீங்க சொன்ன பதில் சரிதான், பிரெயினி தப்பா சொல்லுது. சூப்பர், பிரெயினி சொன்ன பதில் சரியான பதில், நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். சரியான பதில் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மோவாப். மோவாப் தேசத்தில் தான் கர்த்தனாகிய தாசனாகிய மோசே மரித்தார். உபாகம் 34:5 இருக்கிறது. ஆனா வீட்டை மாட்டை பண்ண ப்ராமிஸ் போயிட்டுனு நினைக்க, கவலைப்பட்ட ட்ரெயின் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். நிஜம் தொலைக்காட்சியில் இந்த ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிற போட்டியில் முதல் போட்டியாராக பங்கு பெற்று அருமையாக 6வது கேள்வி வர போகிறீங்க. நீங்கள் 500 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறீங்க. அந்த 500 ரூபாய்க்கான காசோலை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. நீங்கள் எனக்கு கிஃப்டாக கொடுத்த அந்த கை கொடுக்கும்போதே கைக்குள்ளே வச்சுட்டீங்க, அழகான ஒரு பேனா கொடுத்துருக்குறீங்க. உங்கள் நீங்கள் கிஃப்ட் பண்ண அந்த பேனாவாலே உங்களுக்கு காசோலை எழுதப்பட இருக்கு. அப்புறம் ஐயா இருங்க, இந்த போட்டியில் பங்கு பெற்றது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா? சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு வருத்தம், நீங்கள் வந்து வீட்டை மாட்டை பண்ண ப்ராமிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஃபுல்ஃபில் பண்ணலை. சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான 500 ரூபாய்க்கான காசு, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நிஜம் டிவியில் இந்த ஜெயிக்க போகுது யார் என்கிற போட்டியில் முதல் போட்டியாளராக நீங்கள் வந்து பங்கு பெற்று உங்களுடைய வேத அறிவை நல்லா வெளிப்படுத்தினீங்க. ஆனால் அந்த சீட்டு வந்து ஏதோ உங்களை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லி மிஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். கத்திரங்களை ஆசீர்வதிப்பா இருக்கு. பிரியமானவர்களே, நமக்கு நேரம் முடிஞ்சிட்டு அடுத்த ஒரு போட்டியாளரை சந்திக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள இன்னைக்குள்ள நேரம் முடிவடைந்ததுனால இந்த ஜெயிக்க போகுது யார் என்கிற போட்டியில அடுத்த நேயரை அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்க அறிமுகப்படுத்துங்கள். கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளில சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் ஜெயிக்க போகுது யார் அழகாக நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னொரு புதிய போட்டியாளரோடு கூட இந்த ஜெயிக்க போகுது யார் என்ற போட்டியாளர்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.